உள்ளத்தில் உள்ளபடி நேர்களுக்கு வாழ்த்துக்கள் உலகத்தையே உலுக்கிக்கிட்டு இருந்த இந்த கொடிய கொரோனா நோயை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு கோவிஷீல்டு கோவேக்சின் ரெண்டு தடுப்பூசிகளுக்கு மத்திய அரசு அனுமதி கொடுத்துருக்காங்க மருந்து கட்டுப்பாடு அமைப்பு இது சம்பந்தமான அறிவிப்புகளை வெளியிட்டு இருக்காங்க மக்களை பயமுறுத்திக்கிட்டு எல்லா பல உயிர்களை லட்சக்கணக்கான உயிர்களை பலிவாங்கிய இந்த கொரோனா நோயை வந்து நம்ம இந்த உலகத்தை விட்டே துரத்தனுங்கிறதுல எல்லா உலக நாடுகளும் ஒன்றிணைந்து செயல்பட்டாங்க அந்த வகையில உலக நாடுகள் எல்லாமே தடுப்பூசி கண்டுபிடிக்க பிடிக்கிற ஆராய்ச்சியில் இருந்தாங்க இந்தியாவில் வந்து கரோனா வைரஸ் பாதிப்பை கட்டுப்படுத்த கோவேக்சின் கோவிஷீல்டு ஆகிய ரெண்டு தடுப்பூசிகளுக்கு மத்திய அரசு அனுமதி வழங்கிருந்துச்சு இந்த இரு தடுப்பூசிகளும் நூத்தி பத்து சதவீதம் பாதுகாப்பானவை பாதுகாப்பானவை என மருந்து கட்டுப்பாடு அமைப்பு உறுதி சொல்லியிருந்தாங்க இங்கிலாந்தின் ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகம் அஸ்ட்ரா ஜெனகா நிறுவனம் இணைந்து தயாரித்த கோவிஷீல்டு கரோனா தடுப்பூசியை இந்தியாவில் சீரம் மருந்து நிறுவனம் பரிசோதனை மற்றும் உற்பத்தி செய்யும் உரிமத்தை பெற்றிருக்காங்க இதே போல ஐதராபாத்தை சேர்ந்த பாரத் பயோடெக் நிறுவனமும் இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சிலும் இணைந்து கோவாக்சின் என்ற தடுப்பு மருந்தை கண்டுபிடிச்சிருக்காங்க இவ்விரு தடுப்பூசிகளையும் அவசர கால பயன்பாட்டிற்கு பயன்படுத்தலாம்னு மத்திய அரசின் நிபுணர் குழுவானது கடந்த வெள்ளிக்கிழமை என்று அதாவது ஜனவரி ஒன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் வருடம் ஜனவரி மாதம் ஒன்றாம் தேதி அதை பரிந்துரை செய்தாங்க இதைத் தொடர்ந்து இரண்டு தடுப்பூசிகளையும் இந்தியாவில் கட்டுப்படுத்தப்பட்ட பயன்பாட்டிற்கு கொண்டு வர மத்திய அரசு நேற்று அனுமதி அளித்துள்ளது இது தொடர்பாக மருந்து கட்டுப்பாட்டு அதிகாரி சோமானி கூறியதாவது கோவிஷீல்டு கோவாக்சின் கரோனா தடுப்பூசிகள் தரவுகள் ஆய்வு செய்யப்பட்டு நிபுணர்கள் குழு பரிந்துரைக்கு ஏற்ப அனுமதி வழங்கப்பட்டிருச்சு பாதுகாப்பு குறைபாடு சிறிய அளவு இருந்தாலும் நாங்கள் அனுமதி அளித்திருக்க மாட்டோம் அதனால பாதுகாப்புல வந்து குறைபாடே இல்ல மிக சரியான முறையில வந்து நாங்க தெரிந்து கொண்ட பிறகுதான் அனுமதி கொடுத்திருக்கோங்கிற ஒரு செய்தியை சொல்றாங்க இந்த இரு தடுப்பு மருந்துகளும் நூத்தி பத்து சதவீதம் பாதுகாப்ப பாதுகாப்பானவை இந்த மருந்தை செலுத்தும் போது உடலில் உடல் வலி ஒவ்வொரு ஏற்படலாம் இந்த அறிகுறிகள் எந்த தடுப்பு வரக்கூடிய பொதுவான அறிகுறிகள் தான் அதனால இந்த மருந்தை செலுத்தினால் ஆண்மை குறைவாடு ஏற்படும் என தவறாக செய்தி பரப்பப்படுவது அந்த செய்தி தவறானதுங்கிறாங்க மருத்துவ பரிசோதனையின் போது திரட்டப்பட்ட பாதுகாப்பு மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தி குறித்த விவரங்கள் வெளிநாடுகளில் பரிசோதனையின் போது பெறப்பட்ட புள்ளிவரங்கள் நிறுவனங்களையும் இரு நிறுவனங்களும் அளித்துள்ளன ஒட்டுமொத்தமாக இந்த இரு தடுப்பு மருந்துகளும் எழுபது சதவீத வீரிய தன்மையுடன் இருக்கின்றன இந்த இரு நிறுவனங்களும் தொடர்ந்து இறுதி கட்ட மருத்துவ பரிசோதனையில் ஈடுபடவும் அனுமதி வழங்கப்பட்டிருக்கு இவ்வாறு அவர் கூறியிருக்கிறார் மேலும் கேடிலா மருந்து நிறுவனத்தின் கரோனா தடுப்பூசியின் மூணாம் கட்ட மருத்துவ பரிசோதனைக்கும் மத்திய அரசு நேற்ற அனுமதி வழங்கியிருக்கு உலகம் முழுவதும் பெரும் வரவேற்பை பெற்றுள்ள அமெரிக்காவின் பைசர் நிறுவனமும் இந்தியாவில் தனது கரோனா தடுப்பூசியின் அவசரகால பயன்பாட்டிற்கான அனுமதி கோரி விண்ணப்பித்திருக்காங்க இரண்டு தடுப்பூசிகளுக்கு இந்தியா அனுமதி அளித்துள்ளதை உலக சுகாதார நிறுவனமும் வரவேற்று விரைவில் வெளிவர தயாராக இருப்பதாக சீரம் நிறுவனத்தின் கோவிஷீல்டு தடுப்பூசியே பிரதான தடுப்பூசியாக பயன்படுத்தப்படும் என்றும் தடுப்பூசி இரண்டாம் பட்சமாக வைத்திருக்க கூடும் என்றும் எய்ம்ஸ் தலைவர் ரன்தீப் குலேரியா வந்து இந்த கொடிய நோய் இன்னைக்கு வந்து தடுப்பூசியோ இல்லையோ இல்லையே அப்படிங்கிற கவலை போயிட்டு தடுப்பூசி வந்திருக்கு அதுவும் மிக சரியான முறையில் ஆய்வு செய்யப்பட்டு நூத்தி பத்து சதவீதம் எல்லாம் நூத்துக்கு நூறு தான் பெஸ்ட்னு சொல்லுவாங்க அதையும் தாண்டி ஒரு ஒரு பத்து சதவீதம் அதிகமா இதை நம்பலாம் இது மிக சரியானதா இருக்கு அப்படிங்கிற ஒரு சான்றோட இந்த தடுப்பூசிக்கு வந்து மத்திய அரசு அனுமதி கொடுத்து இதை மக்கள் பயன்பாட்டுக்கு வர ஆரம்பிச்சதுனால இப்ப ஏற்கனவே நம்ம வந்து கொடிய பெரியம்மையை எப்படி நம்ம நம்ம இந்த நாட்டை விட்டு தடுத்து நமக்கு பாதுகாப்பை ஏற்படுத்தணுமோ அதே போன்ற இந்த கொரோனா நோய்க்கான அந்த கிருமியை அழிக்கக்கூடிய தடுப்பூசியும் நம்மளுக்கு வந்துருச்சுங்கிற ஒரு நல்ல செய்தியை தான் இந்த சேனல் மூலியமா சொல்றோம் இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களை நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட்ஸ் பண்ணுங்க இந்த செய்தி பிடிச்சிருந்தா நீங்க ஒரு லைக் கொடுங்க இந்த செய்தியை உங்க நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் ஷேர் பண்ணுங்க இதே போன்ற அரிய செய்திகள் தொடர்ந்து வர்றதுக்கு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்க என்றும் இணைந்திருப்போம் நன்றி வாழ்த்துக்கள்